ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடித்தோட்டம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி பூச்சியிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோ குழப்பலாம். வீடியோ குழப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வீடியோ குழப்பலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து காலையில் என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே வந்து அஸ்வினி பூச்சி அவர் செடியெலாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இருக்கும். அதிகமாக அவர் செடி அவர் கொடி வகையில் இருக்கும்போது தான் முக்கால்வாசி கண்டிப்பாக அஸ்வினி பூச்சி வந்து நிறைய இருக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம தீர்வு பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பாருங்கள் வீடியோக்குள்ளே. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மூணு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வழி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுனான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண பழைய ப்ரஷ் அது எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கொடியிலையோ செடியிலையோ எதுலையோ இதுமாரி இருந்தால் இந்த அஸ்வினி பூச்சியில் வந்து இந்த ப்ரஷில் வந்து நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக தள்ளினீங்கனாவே அந்த அஸ்வினி பூச்சிலாம் மொத்தமே கீழே வந்துடும். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. அடுத்து முடித்து அப்படியே பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம செடியில் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷில் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் தள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சிலாம் மொத்தமே கீழே கொட்டிக்கும். இப்போ நான் வந்து ஒரே கையில் பூச்சிட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு சரியாக தெரில. நீங்கள் கையில் பூச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரஷில் தள்ளிங்கன்னா கரெக்டாக மொத்தமே வந்து விழுந்துடும். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரே கையில் பண்ணிக்கிட்டதுனால லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி உங்கள் செடியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ப்ரஷில் வந்து பண்ணிங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சிலாம் மொத்தமே கீழே கொட்டிக்கும். இதுதான் பெஸ்ட்டு ஒரே வழி அஸ்வினி பூச்சி ஒழிக்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே வழி. இது இருந்தால் போதும் நம்மளுக்கு அஸ்வினி பூச்சி தொலைலேருந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் இதுமாரி தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படியே பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்களும் அஸ்வினி பூச்சியிலேருந்து மீண்டு வரலாம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மாடித்தொட்டில் ஒரே பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி மட்டும்தான். யாராரோ என்னென்னோ நிறைய சொல்லியிருக்காங்க யூடியூப்பில், அதுமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். என்னோடய மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கும் இது மாதிரி நான் காமிக்கிறேன். ஏற்கனவே பூச்சி வெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு 1 வாட்டி, வாரத்துக்கு 1 வாட்டி இதுமாதிரி தெளிச்சிட்டே வரும். அப்படி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி வந்து மாடித்தொழில ஏகப்பட்டது வருது. மழை பெஞ்சிட்டு இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா மழை, அப்போ கூட அது பெஞ்சிட்டு மழையெல்லாம் விட்டு பிறக்கூட பார்த்திங்கன்னா வந்து பார்த்தா அப்படி செய்து மொத்தமாக வந்து உக்காண்டிருக்கு. அதுதான் வந்து வாரத்துக்கு 1 வாட்டி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டி வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரியும் நார்மலாக பூச்சி விரட்டி கொடுக்காம இதுமாதிரி காலையில் வந்து மாடித்தொட்டம் வந்து நம்ம பராமரிப்பு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் இருந்தால் போதும், அந்தமாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்க்கலாம். இரண்டாவது ஸ்டெப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இது நார்மல் வாட்டர். இப்போ நீங்கள் ஸ்ப்ரே இதுமாரி எதனா வச்சுருந்தாங்களோ, ஸ்ப்ரே மோட்டர் எதனா வச்சுருந்தாங்களோ, இந்தமாதிரி நீங்கள் ஸ்ப்ரே வந்து வாட்டர் நார்மல் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்தமாரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இப்போ ப்ரஷில் தள்ளலாம். ப்ரஷில் தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தமாதிரி வாட்டர் ஸ்ப்ரேவும் பண்ணலாம். ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சிலாம் மொத்தம் விழுந்துடும். அப்படியே தண்ணி வச்சோட 1-2 தான் கொஞ்சம் தான் வீழும், மீதெல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு செடிகளுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள், கீழே விழுற அளவுக்கு நல்லா அடிங்க தண்ணியை. அதுமாரி அடித்தாலும் அஸ்வினி பூச்சியிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரஷில் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பகுதியில் வாட்டர் ஸ்ப்ரே காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ப்ரஷில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம். மொத்தமே அந்த அஸ்வினி பூச்சியெலாம் மொத்தமே கீழே விழுந்துடும். இப்படி நீங்கள் தொடர்ந்து 17 வந்தீங்கன்னா, வாரத்துக்கு 1 வாட்டி பண்ணிங்கன்னா நீங்கள் அஸ்வினி பூச்சியிலேருந்து மீண்டு வரலாம். நான் என்னோடய மாடித்தோட்டத்துக்கு இப்படி தான் செஞ்சுட்டு வரேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, இப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அஸ்வினி பூச்சியிலேருந்து நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மீண்டு வரலாம். இன்னும் இதுக்கு இன்னும் நிறைய பூச்சி விரட்டி மருந்துலாம் இருக்குது. ஐந்தாவது கரைச்சல் இருக்குது, வேப்பெண்ணெய் கரைச்சல் இருக்குது, ரூம் வேப்பெண்ணெய் கரைச்சல் இருக்குது, 3G கரைச்சல் இருக்குது, ஏகப்பட்ட இருக்குது. நீங்கள் எது பண்ண கொடுக்குறது இருந்தாலும் இந்தமாரி ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த வேப்பெண்ணெய் கரைச்சல் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். வேப்பெண்ணெய் கரைச்சல் கொடுக்கும்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா கூட வந்து எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாதீங்க. இந்த சோப்பு போடுவாங்க, சில பேர் சர்போட்டு போடுவாங்க, ஷாம்பு போடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. பூவந்தி கொட்டை தெரியுங்களா, ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த பூந்தி கொட்டையை ஒரு நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்க போகிறதா இருந்தால் இது ஒரு நைட்டுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பூந்தி கொட்டையை ஒரு 4-5 கொட்டை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலேயே எடுத்து நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அந்த வேப்பெண்ணெய் கரைசலில் அந்த பூந்தி கொட்டையை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா நுரமாரி ஆகிடும்.
அந்த வேப்பன கரைசல் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடி தோட்டத்துக்கு வந்து நீங்கள் வேப்பன கரைசல் எல்லா செடி உங்கள் செடிக்கு வீட்டு தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். வேப்பன் ஊற்றிட்டே மாதிரியா? ஆ சரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வேப்பன கரைசலுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் கீழே வாட்டரில். இப்போ வேப்பன கரைசல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வேப்பன கரைசலில் வந்து இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% அஸ்மினி பூச்சிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து இந்த வேப்பன கரைசலை வந்து தெளிச்சிட்டு இருக்கேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூஞ்சி கடையெல்லாம் ஊற வச்சு காலையில் எழுந்தவொடனே ஃபஸ்ட்டு வேலை இதுதான். முக்கியமாக நம்ம தோட்டத்துக்கு வந்து செடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு பணிகள் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ என்னோடய செடிகளுக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா மற்ற ஒரு அஸ்வினி பூச்சி கூட கிடையாது. இப்போ இதில் எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு அப்டேட் காட்டுறப்பாங்க ஷார்ட் வீடியோவில், நாளைக்கே இருக்கும். அதுமாதிரி நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் அந்த ப்ரஷில் தள்ளினாவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்தமாதிரி வேப்பன கரைசல் கொடுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அப்படியே தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அஸ்வினி பூச்சிலேருந்து விடுதல் கிடைக்கும். நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேப்பன கரைசலும் கொடுத்துட்டு வரேன். கடையிலே வாங்கினதும் வேப்பன கரைசல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி கரைசலும் கொடுத்துருக்கேன். இப்போ 5 கரைசலை மட்டும்தான் கொடுக்கல, அடுத்தது அதுவும் நம்ம 10 கிலோ கண்டிப்பாக வரும். நீங்கள் வேப்பன கரைசல் கடையில் வாங்கிறதோட இந்த வேப்பெண்ணெய் வாங்குறீங்களா, அது கடையில் வாங்குறதோட நம்ம செக்கு ஆடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் வேப்பெண்ணெய் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். வேப்ப மரம் வீட்டில் இருந்துச்சுன்னா வெறும் வேப்ப இலை தாயில் கூட நம்ம பூச்சி ரொட்டி வந்து பண்ணலாம். அதில் பின்னாடி நான் ஒன்று பதிலாக வந்து நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஃபினிஷிங் ஆச்சு. ஃபஸ்ட்டு ப்ரஷில் பண்ணியாச்சு, நார்மல் வாட்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரஷில் க்ளீன் பண்ணிட்டோம், அப்புறம் நார்மல் வாட்டர் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பன் கரைசல் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து மூணாவது வழி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சாம்பல், அடுப்பு சாம்பல். இந்த மாதிரி நம்ம அடுப்பில் நம்ம விறகுலாம் எரித்து மீதி இருக்க அந்த சாம்பல் எடுத்து வச்சு இந்த நம்ம அவரை செடிக்கு கொடிக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே தூவிட்டு வரலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்காது. ஆரம்பத்துலேருந்தே இதுமாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100% அஸ்வினி பூச்சிலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். இப்போ இந்தமாதிரி நீங்கள் அஸ்வினி பூச்சி இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அப்படியே நீங்கள் சாம்பல் எடுத்து அப்படியே கையில் வந்து அப்படியே அந்த சாம்பல் வச்சு தேய்ச்சி விடலாம். இப்போ இங்கே அதிகமாக இருக்குன்னு வச்சிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே அந்த சாம்பல் வச்சு கையிலே வச்சு அப்படியே தேய்ச்சி விடலாம். அதுமாதிரி தேய்ச்சி வச்சிங்கன்னா அஸ்வினி பூச்சியில் வந்து தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கீழே இருக்கிறது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதே ஃபுல்லாக கொடி வந்து நல்லா பறந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தட் பண்ணிவிட்டு ப்ரெஷில் கூட வந்து மேலே வந்து அதிகமாக பண்ண முடியாது. நார்மல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேப்பன் காய்ச்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் ஃபுல்லாக சாம்பல் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அஸ்வினி பூச்சி கண்டிப்பாக வராது. கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி முதலாம் வந்து நம்ம செடி தாக்குதலுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து கிராமத்தில் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியுது. மொத்தமே சாம்பல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அஸ்வினி பூச்சி தாக்குதலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து ஸ்டெப் எடுங்க. ஃபுல்லாக வந்துட்டு பிறகு கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்தே ஃபுல்லாக கவனமாக வந்து பராமரிப்பு பார்த்துக்குங்க உங்கள் தோட்டத்துக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா செடிகளுக்குமே வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அஸ்வினி பூச்சி இருந்தது. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விடலாம். இந்த கீழே கொட்டை சாம்பல் கூட கீழே வந்து ஏன்னா ஒரு தட்டு கூட வச்சுருந்து கூட நீங்கள் சாம்பலை வச்சு இது பண்ணலாம். மீதி கீரை சாம்பல் தட்டில் கீழே வந்துடும். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அதை வந்து பண்ண முடியல. அதிகமாக இடத்துல வந்து நீங்கள் சாம்பலை அப்படியே போட்டு விடலாம். அந்த ஈரத்தில் கொஞ்ச நேரம் வந்து ஒன்றுனே நீங்கள் சாம்பலை போட்டிங்கன்னா அப்படியே செடியில் வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்கும். மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக போய்ட்டு வரலாமே. திருப்பி நீங்கள் மறுநாள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் வந்து மேலே ஒரு ப்ரஷ்ஷு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேலே போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த அஸ்வினி பூச்சிலாம் வந்து ப்ரெஷ்லேயே ஃபஸ்ட்டு தள்ளிவிடுவேன். தள்ளிவிட்டு அப்படியே நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இப்போ கத்திரிக்காய் செடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பல் போடலாம். எல்லா செடிக்குமே போடலாம் சாம்பல் போடலாம். போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஸ்வினி பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஸ்டெப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினி பூச்சி வைக்கிறதுக்கு ஒரே வழி.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏற்கனவே பதிவில் நான் சொல்லியிருக்கேன், கத்திரிக்காய் செடியெலாம் வந்து பராமரிப்பு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம என்னோடய வீடு தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து வேப்பன் கரைசல் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கெலாம் வந்து அப்படியே வாட்டர் ஸ்ப்ரே வேப்பன் கரைசல் தெளிச்சுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே வந்து சாம்பிள் போட்டாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாடி தோட்டத்தில் அசின் பூச்சி தாக்குதல் கம்மியாகும். இதை எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கும் மாடி தோட்டத்துக்கும் இந்த மாதிரி ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கப்புறம் பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கி செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போகிறாங்க. கொரோனானால 2 வருஷமாக பள்ளிகள்லாம் முடிய இருந்தது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் பள்ளிக்கூடம் வந்து திறக்க போகிறாங்க. பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் குழந்தைகளும் மாடியிலியன் தோட்டம் விழா சார்பாக பள்ளி செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.